சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப திடீர் குருமா அவசர குருமா உங்களுக்கு வச்சு காட்டப்பா. அவசரமா டக்குன்னு செய்யறது பாருங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு அளவான தக்காளி, ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் பெருசா இருந்துச்சு, ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி இருக்கேன்ப்பா. இஞ்சி பூண்டு நான் தாளிக்கும் போது தட்டி போட்டுக்குவேன். இந்த அளவு இஞ்சியும் இந்த கொஞ்சம் பூண்டும். இது பெருங்காயம் தாளிக்கும் போது போடுவேன். மஞ்சத்தூள் வேற, பெருங்காயம் கால் டீஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு. இது வந்து கடலை மாவு ஒன்றரை டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வச்சுக்கப்பா. தாளிக்க கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, சீரகம் அரை ஸ்பூனு, சோம்பு அரை ஸ்பூனு, இதை வச்சு தாளித்து ஒரு செகண்டில் அவசரத்துக்கு டக்குன்னு முடிச்சிடலாம்ப்பா. இங்கே நான் செய்கிறேன் பாருங்க. எல்லாமே வதங்கணும்ப்பா, அதனால ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றுறப்பா. என்ன தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கணும் இல்லையா, அதுக்கு தகுந்த ஊற்றணும்ல. ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். காஞ்சிருச்சு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் போட்டாச்சு. உளுந்து அரை டீஸ்பூன் போட்டாச்சு. இந்த சீரகமும் சோம்பும் போட்டாச்சு. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுருவோம். அது சோம்பு இது போட்டோம்னா உடனே நம்ம போட்டுறோம், ஏன்னா அதெல்லாம் கறி போயிடும். லேசான பொருள் கறி போயிடும். இந்த பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும்ப்பா, வதங்கினாதான் வாசமா டேஸ்டா இருக்கும். இஞ்சியவும் இந்த இஞ்சியவும் பூண்டையும் தட்டிக்கலாம். பூண்டு பேஸ்ட் போடுறதுனா போட்டுக்கலாம். எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கடையில் வாங்க மாட்டேன். அவங்க ஏதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. நான் அப்படிக்கு அப்ப தான் தண்ணி போட்டுருவேன். அது இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், கொஞ்ச நேரம் ஆகும். இதுக்காக வந்து பேஸ்டா வாங்கி வச்சுக்கிட்டு அது என்னைக்கு அவங்க ரெடி பண்ணதோ, அது கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவை சேர்த்தாங்களோ, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா. வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. தேவையான அளவு பார்த்து விதானிச்சு போட்டுக்கோங்கப்பா. நான் எந்த அளவுக்கு போட்டுக்கிட்டேன், தக்காளி வேணும் போது போட்டால் நல்லா மசிஞ்சிடும், அதுக்கு தான் போடுறது. தக்காளியிலே போட்டுறது நல்லா உப்பு போட்டு திண்டியாச்சுப்பா. திண்ண பிறகு ஒரு மூடியில் மூடிடலாம். மூணுனா நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த கடல மாவை நம்ம கரைச்சி ஊற்றணும்ப்பா. இந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு போய்ப்பா, முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் போகிறோம்.
நல்லா கரைச்சுக்கறணும். நல்லா கட்டி இல்லாம கரைச்சு தண்ணியா வச்சுக்கிட்டோம்ப்பா. மூடி வச்சதை நம்ம எடுத்துட்டோம். இப்ப நல்லா குழஞ்சு வெந்திருக்கோம், அதனாலதான் மூடி வச்சது. தக்காளி நல்லா குழந்த வந்துருச்சு. அந்த பச்சை மிளகாய் காரம்லாம் நல்லா உள்ள இறங்கி வச்சிருக்கோம். உப்பு எல்லாமே இருக்கு இதுல. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிஞ்சு வச்சு இப்ப இந்த கடலை மாவு கரைச்சு வச்சிருந்தோம்ல இத ஊத்திக்கலாம். அது நல்லா கெட்டியா வரும். இன்னும் கொஞ்சம் அந்த சட்டியவும் நம்ம கழுவி ஊத்திடலாம்ப்பா. இது கொதிக்க கொதிக்க அப்படியே கெட்டியா வந்துடும், வேறு மாதிரி வந்துடும். நிதானம் பார்த்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணிய பார்த்து ஊத்திக்கலாம். அவங்க அவங்க தேவை, கெட்டியா வேணா கெட்டியா வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணா தண்ணியா வச்சுக்கோங்க, அவங்க அவங்க விருப்பம் பாது. சீக்கிரத்துல ஆயிரும் நம்மளுக்கு. கொதிக்கட்டும் பாருங்கப்பா, கொதிக்க கொதிக்க கெட்டியாகுது. சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். இட்லிக்கு வேணா இன்னும் கொஞ்சம் வேணா தண்ணியா வச்சுக்கலாம். தோசைக்கு இட்லிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் நம்ம இதை வச்சுக்கலாம். கெட்டியா இருக்குங்களா, நல்லா இருக்கும். நான் ஆறுனா நேரம் கெட்டி போடும்ப்பா. அதை பார்த்து நிதானிச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொதி கொதிக்கவும் வள்ளி தலையை போட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா கோச்சிருச்சுப்பா. இப்ப நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம்ப்பா. இந்த பாத்திரத்துல நான் மாத்திக்கிறேன். எவசல் ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு. ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலைய நம்ம மேலாக தூவிக்கலாம். இதாப்பா திடீர் குருமா. திடீர் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாம் வச்சுக்கலாம். இட்லி தோசை கூட ஊத்திக்கலாம். எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். இன்னும் கூட இந்த ஆற ஆற இன்னும் திக்னஸ் ஆகும். பார்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்ப்பா. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நமக்கு ஈஸியா வேலைக்கு போறவங்கெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு சமயம் அவசரத்துக்கு செஞ்சு முடிச்சுக்கலாம். அதே இதுக்கு பேரு திடீர் குருமான்னு நான் பேர் வச்சிருக்கேப்பா. இந்த திடீர் குருமா செஞ்சு எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.